இன்றைக்கி நம்ம அசுரன் படத்தோட பார்ட் டூ ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் ஒன்னை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்ட் ஒன்னை பார்த்துக்கோங்க. தனுஷ் வந்து அவரோட நகையெல்லாம் அடக வச்சு அந்த காசை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 117வது கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பார். அவர் அந்த காசை வாங்கிட்டு அந்த நடந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த 117வது கல்லை கிராஸ் பண்ணி போகிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து லைட்டாக அவர் வந்து டல்லாகி உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போகிற மாதிரியும் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சீன் வந்து அந்த 117ங்கிற நம்பர் ஆடியன்ஸை நோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பர்பஸாகவே அவர் அங்கே உட்காந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இது ஆக்சுவலி ஆடியன்ஸ் எத்தனை பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் இது வந்து ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருந்தது. ஸோ இந்த சீனில் வர இந்த நாய் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து தனுஷோட ஃபேமிலியை முன்னாடி காமிக்கிறப்ப அந்த நாய் வந்து ஒரு குட்டி நாயாக காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சீன் நடக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த நாய் வந்து கொஞ்சம் வளர்ந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வடக்குரானை கொல்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த நாயை கட்டி போட்டுட்டு தான் வந்து சிதம்பரம் அந்த வீட்டு விட்டு போகிற மாதிரியும் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீன்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த நாய் வந்து நல்லா வளர்ந்து போன நாய் மாதிரி தான் இருக்கும். இந்த சீனில் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேக்லேருந்து ஒரு பெட்ஷீட் எடுத்து போட்டு அதில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். திடீர்னு எப்படி பெட்ஷீட் வந்தது அப்படின்னு யோசித்தோம்னா நமக்கு ஃப்ளாஷ்பேக் போகிறப்ப பார்த்திங்கன்னா அதில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் இதே பெட்ஷீட்டை தனுஷ் அவரோட பேக்கில் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. படத்தில் சில மைன்யூட்டான டீட்டெயிலிங் ஒர்க்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனில் பார்த்திங்கன்னா பின்னாடி கேம்லின் கம் டப்பா, பிரில் இங்க் பாட்டிலு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பிரகாஷ்ராஜோட குரூப் ஃபோட்டோ, அப்புறம் ஒரு டிரான்சிஸ்டர், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். இந்த கோர்ட் சீனில் அந்த ஜட்ஜோட டேபிளுக்கு மேலே இருக்கிற ஒரு புக்கு பார்த்திங்க அப்படின்னா அது என்ன புக் அப்படின்னா அந்த குவின் குவினல் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். ஆக்சுவலி அந்த புக் என்ன புக் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது, அது வந்து க்ரைம் அண்ட் லா சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த சீன் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்துட்டு போனாலுமே அந்த டீட்டெயிலிங் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராமிஸ் டூத்பேஸ்டோட பழைய காலத்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதே மாதிரி இந்த சீனில் பார்த்திங்கன்னா அமிர்தாஞ்சன் பாமோட அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதே மாதிரி இந்த சீனில் பின்னாடி இருக்க கடையில் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஆனந்தவேடன் புக்கு தோங்குற மாதிரி இருக்கும். இந்த சீனில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஹெச்எம்டி அப்படின்னு எழுதிருக்கும். அது ஹெச்எம்டி வாட்சை தான் மீன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் அந்த ஹெச்எம்டி அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா அது வாட்சோட ஹெச்எம்டி வாட்சோட ஃபாண்ட்டு தான். அதே மாதிரி இந்த சீனில் பார்த்திங்கன்னா போன்வீட்டா அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த சீனில் பார்த்திங்கன்னா விவிடி தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு விவிடியோட தேங்காய் எண்ணெய் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து சீனில் பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் வந்து அந்த பஞ்சாயத்துக்காரங்கிட்ட சொல்கிறப்ப ஒரு டைலாக் வரும், இந்த நிலத்தை பிரிக்கிறப்ப எங்களுக்கு கிணறு பொது, மோக்கையா குடும்பத்துக்கு பாத பொது அப்படிங்கிற மாதிரி தான் பிரித்தோம், நடுவில் வந்து இந்த வடக்குரான் தான் மூக்கையா நிலத்தை வந்து வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். ஸோ இந்த மூக்கையா அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா பசுபதியோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனுஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த நிலமே பார்த்திங்கன்னா தனுஷோட சொந்த நிலமாக இருக்காது, பசுபதியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த தங்கச்சியோட அண்ணன் தங்கச்சி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரித்த பங்கு தான் வந்து தனுஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ பின்னாடி வர அந்த சீனில் பார்த்திங்கன்னா மூக்கையாங்கிறவர் வந்து பசுபதிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த வடக்குரான் வந்து எல்லா நிலமும் வந்து தனக்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மூக்கையா நிலத்தை தான் வந்து வடக்குரான் வாங்கியிருக்காரு, அவர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தனுஷ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இன்டைரக்ட் ரெஃபரன்ஸாக சொல்லியிருப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் படத்தில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம் லைன் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒன்று வந்து அரவுண்டு 1960s அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லைனும், இன்னொன்று வந்து அரவுண்டு 1980s அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லைனும் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ரெண்டு டைம் லைன்லேயுமே நிறைய சீன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து கோர்லேட் ஆகிற மாதிரி தான் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1980s அதாவது இந்த ப்ரெசண்டில் நடக்கிற எந்த ப்ராப்ளத்துக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நிலத்திலருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் 1960s காமிக்கிற அந்த சீன்ஸ்லையுமே இந்த ப்ராப்ளத்துக்கான மெயின் ரூட் காஸ் பார்த்திங்கன்னா நிலத்துக்கான பிரச்சனையாக தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ 1980s ப்ரெசண்டில் காட்டுறப்ப பார்த்திங்கன்னா தனுஷோட பெரிய பையன் வந்து வடக்குரானோட செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதே நீங்கள் 1960s போனீங்கன்னா தனுஷ் வந்து அங்கே வேலை செஞ்சிகிட்ருக்க ஒரு கேரக்டரை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிற இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா செருப்பால் அடி வாங்குற இந்த நரசிம்மன் கேரக்டரோட கையை வந்து தனுஷோட பையன் வெட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதே 60s நடக்கிற இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா செருப்பால் அடி வாங்கின இந்த கேரக்டரோட கையை
தனுஷ் வெட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் நடக்கிற இந்த சீனில் தனுஷோட பெரிய பையனை கொன்றுருவாங்க. தன்னோட அண்ணனை கொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து தனுஷோட சின்ன பையன் அந்த நரசிம்மனோட கையை போய் வெட்டுவான். அதே மாதிரி பாஸ்டில் நடக்கிற இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா தனுஷோட அண்ணனை கொன்றுருவாங்க. தனுஷோட அண்ணனையும் அவங்க ஃபேமிலியும் கொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து தனுஷ் வந்து அந்த கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வில்லனோட குரூப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து வெட்டி கொள்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஸ்டோரியுமே நிறையா சீன்ஸில் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வால் போஸ்டரில் ஆட்டுக்கார ஆலமேல் நீயா அந்த ரெண்டு படத்தோட போஸ்டர் இருக்கும். இந்த ரெண்டு படமோட ரிலீஸ் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்கார ஆலமேல் வந்து 1977லேயும் நீயா மூவி வந்து 1979லேயும் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சே வந்து நம்ம 1980s அரௌண்ட் 1980s தான் வந்து இப்போ ப்ரெசன்ட் ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். இதுக்கான டைரக்ட் ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி சில இன்டைரக்ட் ரெஃபரன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். 1960s வர ஸ்டோரி லைனுக்கும் டைரக்ட் ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு கோர்ட் சீனில் மட்டும் பார்த்திங்கன்னா ஜட்ஜி வந்து ஈரம் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அது இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி இருக்க ஒரு போஸ்டரில் 1957 ஏப்ரல் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன போஸ்டர் இருக்கும். ஸோ இது வந்து அரவுண்ட் 1960s அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த 1960s காட்ட நிறைய சீன்ஸில் பார்த்திங்கன்னா இயரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீனில் பின்னாடி வந்து ஒரு கிராமஃபோன் ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அது எல்லாமே நாங்கள் லிஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். அந்த மார்க்கெட் மாதிரி காட்டுற இந்த சீன்ஸில் பார்த்திங்கன்னா பின்னாடி நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் இருக்கும். அதாவது செவத்தில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனில் பார்த்திங்கன்னா கோல்கெட் எக்லாட் டாக் பவுடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கோல்கெட் எக்லாட் டாக் பவுடருங்கிறது ஆக்சுவலி வந்து ஒரு டால்கம் பவுடர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா கல்யாண பரிசு அப்படிங்கிற அந்த மூவியோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பின்னாடி ஒருத்தர் கேரி பண்ணிருக்க மாதிரி இருக்கும். இந்த மூவி ரிலீஸ் ஆன இயர் பார்த்திங்கன்னா 1959. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து அரவுண்ட் 1959, அதாவது வந்து ஒரு 1955 to 1963 இந்த இயர்க்குள்ளே நடந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஒரு சீனில் பார்த்திங்கன்னா அந்த டேபிள் மேலே வந்து நம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். ஆக்சுவலி இதுக்கான ரெஃபரன்ஸ் டீட்டெயில் வந்து எங்களுக்கு கிடைக்கல, பட் மேபி நம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க ஏதோ ஒரு கடையோட பிரான்ச் வந்து எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, அதோடய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து 2 digits போட்டிருப்பாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து எங்களால் எக்ஸாக்டாக எடுக்க முடியல, பட் மேபி வந்து அரௌண்ட் 1960s வந்து லேண்ட்லைன் நம்பரோட நம்பரே பார்த்திங்கன்னா 2 digits மட்டும்தான் இருக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லலாம். படத்தில் எங்களுக்கே இருக்க ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா படத்தில் யூஸ் பண்ணியிருக்க இந்த 3 different கேரக்டர்ஸ், அதாவது பஞ்சாயத்து சீனில் வர இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அதே மாதிரி தனுஷ் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வர இந்த ஓல்டு மேன் கேரக்டர், இந்த 3 characterஓட வாய்ஸஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம MS பாஸ்கர் சாரோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலி அவரோட வாய்ஸாக என்னென்ட்டு எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியல. ஈவன் டைட்டில் கார்டில் கூட அவரோட நேம் எதுவும் இல்லை. பட் ஜஸ்ட் இதை வந்து எங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்.